அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் வரக்கூடிய சனிக்கிழமை 21/1/2023 அன்று தை மாதத்தின் அமாவாசை தினம். அந்த திதியானது சனிக்கிழமை அதிகாலை 4:25 முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:20 வரை நீடிக்கிறது. பொதுவாகவே 3 அமாவாசை ஒரு வருஷத்தில் ரொம்ப முக்கியங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் அந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆடி அமாவாசைக்கு இந்த பூலோகத்துக்கு வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் இந்த தை அமாவாசை அன்று திரும்ப வந்து அவர்களுடைய உலகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் புராணங்கள் சொல்கின்றன. இந்த அமாவாசை அன்று நம்ம முன்னோர்கள் படையல், அவர்களுடைய வழிபாடு, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் நம்ம தரணும். இதை வந்து நம்ம ஒரு வழிபாடாக பண்ணக்கூடாது. இது ஒவ்வொருத்தவங்களோட கடமை. நம்ம இந்த நாளில் இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் தான். எனவே அவர்களை நினைத்து நம் வழிபடக்கூடிய ஒரு நாள் இந்த அமாவாசை நாள். யாரெல்லாம் வந்து தர்ப்பணம் தரீங்களோ இல்லை வந்து படையல் பண்ணுவீங்களோ அதை எல்லாத்தையும் அன்னைக்கு மறக்காமல் செய்யணும். தை அமாவாசையை யாருமே தவறவிடக்கூடாது. இப்போது இந்த நாளில் நம்ம வந்து பணவரவுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கிய, மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை தான் நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். இதை ஏன் வந்து நான் ஒரு 2 நாள் முன்னாடியே தரேன் அப்படின்னா, அதற்கான நீங்கள் ஏற்பாடுகளை இன்றைக்கே செஞ்சு வச்சிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து சனிக்கிழமை அதை செய்ய முடியும். அதனால் இந்த பதிவை பார்த்த உடனே தயவு செஞ்சு இதை எத்தனை பேருக்கு பகிர முடியுமோ நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிருங்க. நம்ம பயனடைகிற மாதிரி அவர்களும் பயனடையட்டும். இந்த எண்ணமே, நல்ல எண்ணமே உங்களை வந்து வாழ்க்கையில் பல படிகள் முன்னே கொண்டு செல்லும். இப்போ வந்து நம்ம பதிவுக்குள்ளர போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு பண வசியத்திற்கான ஒரு மூலிகை. ஏற்கனவே இதை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது வந்து வேற எதுவுமே இல்லைங்க. இந்த குப்பை சைடு, குப்பை கூலங்கள் இருக்கக்கூடிய சைட்லலாம் ரொம்ப நல்லா வளரக்கூடிய இந்த குப்பை மேனி செடி. இந்த செடியை நீங்கள் இன்னைக்கே எங்கே பார்த்தாலும் பறிச்சிடுங்க. இப்போ நம்ம வீடியோ போட்ட உடனே நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன கிழமை, வியாழக்கிழமை, இன்றைக்கி நீங்கள் எங்கே பார்த்தாலும் இதை பறிச்சிடுங்க. இதை வந்து பறித்த உடனே நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த வேர் பகுதியை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. ஏன்னா இந்த வேருக்கு வந்து அப்படி வந்து ஒரு பண ஈர்ப்பு சக்தி இருக்குது. இப்போ சித்தர்கள் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஃபுல்லாகவே மூலிகையை பற்றி தான். நம்மளுக்கு ஜாதகத்தில் ஒரு கட்டம் சரியில்லையா, அதை வந்து எந்த கட்டம் சரியில்லையோ அதற்குரிய உணவுகளை நம்ம சாப்பிடுவதன் மூலம், அதற்குரிய மரங்களை நாம் பராமரித்து வளர்ப்பதன் மூலமே அந்த கிரகத்தோட அனுகூலத்தை நம்ம பெற முடியும். அதே மாதிரியே நிறைய மருத்துவங்கள் இந்த மூலிகை மருத்துவத்தில் எவ்வளோ இருக்குது. குணப்படுத்த முடியாத வியாதிகளை கூட நம்ம குணப்படுத்தலாம். இதெல்லாம் வந்து இயற்கையே நமக்கு தந்த சொத்துகள். இந்த வேர் பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் நகம் படுற மாதிரி இதை கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கத்தி, பிளேடு, சிசரு, அதை மாதிரி இரும்பு பொருள்களும் இதில் படக்கூடாது. ஸோ இதை நம்ம கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதை மாதிரி ஒரு பூரிக்கட்டை, மண் மரத்தால் ஆன ஒரு பொருளை வச்சு நம்ம இதை வந்து இங்கே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு செடி கிடைச்சா கூட உங்களுக்கு போதும். இல்லை நான் வந்து வீட்டில் ஒன்று வைக்க போகிறேன், நான் வந்து வேலை செய்கிற இடத்துல கல்லாப்பெட்டியில் ஒன்று வைக்க போகிறேன்னா நீங்கள் 2 செடி கூட எடுத்துக்கலாம். இதை நீங்கள் இந்த வழிபாடை செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை. எந்த அமாவாசையில் வேணாலும் நம்ம செய்யலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாளில் செய்யலாம். ஆனால் இந்த தை அமாவாசையில் இதை ஆரம்பிக்கும் போது ஒரு அளப்பரிய பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எங்கே பார்த்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல இது கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண செடி. இந்த செடி வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல மாற்றத்தை தரும்னா அதை ஏன் வந்து நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சு பார்க்கக்கூடாது? இதை பண்ணுறதால நம்மளுக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது, லாபம் தான் வரப்போகுது. இதை வந்து நம்ம வீட்டில் வைக்க போகிறோம். இதனால் எந்த விதமான கெடுதல் நம்மளுக்கு ஏற்பட போகிறது கிடையாது, அனுகூலம் தான் ஏற்படும். அதனால் நீங்கள் இதை தயவு செஞ்சு இதை செய்யுங்க. இன்றைக்கே இதை எடுத்து கழுவிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் மேலே போட்டு காய வைங்க. நாளைக்கும் வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் இது காயணும். அதையும் பார்த்துக்கோங்க. அதை மாதிரி கட் பண்ணுறது நீங்கள் அதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இதை வந்து அமாவாசை என்று நீங்கள் முன்னோர் வழிபாடு அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இதை செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த மற்ற வழிபாடுகளெல்லாம் நீங்கள் முதலிடம் தரக்கூடாது. முதல்ல முன்னோர் வழிபாடை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த உப்பு பரிகாரம் பண்ணுறது, இந்த உப்பு மூட்டை கட்டுறது, அதுக்கப்புறம் இதே மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணுறதை வந்து நீங்கள் செய்யலாம். செஞ்சோன்னா நம்மளுக்கு முன்னோரோட ஆசி இருக்கும். நம்மளை முதல்ல வந்து கும்பிட்டாங்க, நம்மளுடைய அருளை தான் அவங்க கேட்டாங்க அப்படின்னு முன்னோர்களும் நம்ம கூட இருப்பாங்க. அதற்கூட இந்த மூலிகைகளும் நம்ம கூட இருக்கும்போது
நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து அற்புதமான பலன்களாக இருக்கும். இதை நம்ம எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் வேண்டாம், ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து நீங்கள் இதை மடித்து, இந்த வேரை மட்டும் மடித்து உங்கள் மணி பர்ஸில் வச்சிங்கன்னா போதுங்க. அப்படி வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு நீங்கள் பறிச்சாலும் சரி இல்லை நாளைக்கு நீங்கள் பறிச்சாலும் சரி, இந்த இதை வந்து நிழலில் காய வச்சிடுங்க. அதற்கு மேலே மஞ்சள் தடவி ஒரு குங்குமமும் வச்சிடுங்க, ஒரு பொட்டு சின்னதாக வச்சிடுங்க. அது கூட வந்து நீங்கள் சேர்க்க வேண்டியது கசகசா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் 11 ரூபா வைக்கணும். நான் 11 ரூபா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 51, 101, 201 எவ்வளோ ரூபா வேணாலும் வைக்கலாம். இதை நீங்கள் வச்சுட்டு இதை மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் இதெல்லாம் போட்டுடலாம், அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நீங்கள் இதெல்லாம் போடலாம், டப்பாவில் போடலாம். ஸ்டீல் மட்டும் வேண்டாம். இல்லை மரம் இருக்குது, மர பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் முன்னோர்கள் படையெல்லாம் எப்போ முடிக்கிறீங்களோ, வழிபாடு எப்போ முடிக்கிறீங்களோ, அதை முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதை செய்யணும். நாங்கள் முன்னோருக்கு தனியாக எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னாலும், நீங்கள் காகத்திற்கு ஒரு பிடி சாப்பாடு, நல்ல புது சாதத்தில் தயிர் கலந்து எள்ளு கலந்து நீங்கள் காகத்திற்கு வாழை இலை கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி அது காகத்திற்கு வந்து வச்சுடுங்க, சாப்பாடு வச்சுட்டு. அதுக்கப்புறம் கூட நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். அந்த அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அந்த நிலவு எப்படி வளர்ந்து வளர்ந்து வருதோ அதே மாதிரியே உங்களுடைய உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வரும். பணம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக கடனை வந்து நம்ம தீர்க்க போகிறோம். அதனால் பணம் பெருகவும் கடன் தீரவும் இந்த வழிபாடு. உண்மையிலே நீங்கள் இந்த வேறு உங்ககிட்ட இருந்து அதை நீங்கள் முறையாக பராமரித்து உங்களுக்கு அனைத்து கிரகங்களோட அனுகூலமும் நன்றாக இருந்து உழைப்பையும் நீங்கள் நன்றாக போட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். வேரை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நம்ம சும்மாவே இருந்தால் கிடைக்காது. அதனால் வந்து உங்களுடைய உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது மூன்றும் தான் இதெல்லாம் விட பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. அதனால் நீங்கள் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்ட்டா, உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம், ஷெல்ஃபில் வைக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா உங்களுடைய பீரோவில் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் வச்சுக்கிட்டு எப்போல்லாம் நீங்கள் தீப தூப ஆராதனை காமிக்கிறீங்களோ இந்த பாட்டிலுக்கு, அதாவது இது வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கும் நீங்கள் வந்து இதை மாதிரி காமிக்கணும். இதை மூன்று பொருளையும் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. இது வந்து அப்படியே இருக்கலாம், ஒன்றும் நீங்கள் மாற்ற வேண்டாம். போட்டு நீங்கள் 6 மாதமோ இல்லை 1 வருடமோ கழித்து நீங்கள் இந்த ரூபாயை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேறையும் கசகசாவையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். அப்புறம் நீங்கள் புது வேரை வைக்கலாம். ஏன்னா இந்த வேரெலாம் வந்து வீணாக போகாது, அதை மாதிரி இந்த கசகசாவும் வந்து வீணாக போகாது. இது எல்லாமே வந்து பண ஈர்ப்பு விதிகளை உடைய பொருட்கள். அதனால தான் நம்ம வந்து நிறைய பேர் பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிமைண்டர் பதிவாக நான் திரும்பவும் உங்களுக்கு தரேன். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வேரை மட்டும் ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம், கடையில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு டப்பாவை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள், நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் ஒரு நல்ல பதிவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.